Welcome to our channel. Ini kandre rava kachadi simple a epdi pannalam paakalam. Konja kaigiri illa serthu. Vaanga video ku la poiruvom. Or pan soda vechittu or spoon alavukku nei serthukalam. Melt aagatum. Ippa nei soda aanona light a ella pakkamum paravara mari pannikalam. Avladhaan. Adutha or cup alavukku rava eduthiruken. Adha idhula serthiralam. Nalla kalandu vittu வறுத்துக்கலாம் இப்போ ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இத தனியா எடுத்து வச்சிரலாம் இப்போ ஒரு கடாய் சோடா வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானவுடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து இப்போ கொஞ்சம் கமி பண்ணி வச்சிருக்கேன் फ्लेம் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோ சேர்த்துறோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி அதையும் வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கி வரட்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறோம் பீன்ஸ் வந்து ஒரு 4-5 பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறோம் கேரட் ஒரு சின்ன கேரட் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கேன் அதையும் இதல சேர்த்துறலாம் நல்லா கலந்து விட்டுโกங்க வதக்கியாச்சு அடுத்து நாம இந்த கப்ல ரவை எடுத்துறோம் இதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டா கரெக்டா இருக்கும் இப்போ கடைசியா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறோம் அடுத்து ஒரு கொத்து கொத்தமல்லி உப்பு சேர்த்துறலாம் உப்பு சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இத நல்லா கொதிக்க வச்சிரலாம் மூடி போட்டாச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்ல கொதி வந்திருச்சு அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை இதல சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி விழாத அளவுக்கு ஒரு கையில கலந்துக்கிட்டே போடணும் நான் ஒரு கையில கேமரா வச்சிருந்தனால கலக்க முடியல பார்த்து நல்லா கலந்து கலந்து போட்டுக்கோங்க ஸ்டவ் அதே மாதிரி சிம்ல வச்சுக்கோங்க ஃபுல்லா சிம்ல வச்சிருங்க அப்பதான் பொறுமையா நின்னு வேகும் ரவை நல்லா கலந்து விட்டாச்சு கட்டி எதுவும் இல்லாம இப்போ ஃபுல்லா ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு மூடி போட்டுருவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஃபுல் சிம்ல வச்சாச்சு இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் இதே மாதிரி மூடி வச்சி வேக வச்சிருவோம் நடுவுல கொஞ்சம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா ரெடி ஆயிருச்சு உப்புமா நம்மளோட ரவா கிச்சடி நல்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்ப சர்வ் பண்ணிடலாம் பாருங்க फ्रेंड्स நம்மளோட ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग